ஹலோ கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் சினி தமிழ். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிவகார்த்திகேயனோட நடிப்பில் ரொம்ப நாளாக ரிலீஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்க மூவி தான் வந்து இந்த டாக்டர் மூவி. இந்த மூவி வந்து போன வருஷம் ரிலீஸ் ஆக வேண்டிய சம்மருக்கு தேட்டர்ஸில், பட் ஆனால் கொரோனா காரணமாக இந்த மூவி வந்து இழுத்தடிச்சு இந்த வருஷம் வந்து ரிலீஸ் பண்ணுறோம் மார்ச்சில் வந்து அப்படிங்கிற மாதிரி வந்து அஃபிஷியலாக சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் எலெக்ஷன் காரணமாக திருப்பி போஸ்ட்பாண்ட் ஆகி ரம்ஜான் ஸ்பெஷலாக மே 11ஆம் தேதி வந்து ரிலீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் செகண்ட் வேவ் காரணமாக தேட்டர்ஸில் க்ளோஸ் ஆகி இந்த மூவி வந்து திருப்பியுமே வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆக முடியாமல் வந்து இருக்கிற சமயத்தில் இது வந்து நிறைய ஓடிடி பிளாட்ஃபார்ம் கிட்ட வந்து பேச்சுவாக்கு நடத்தியிருந்தாங்க. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் கிட்டேயும் அமேசான் பிரைம் கிட்டேயும் பேச்சுவாக்கு நடத்தும் போது இவங்க கேட்குற தொகைக்கு வந்து அவங்க கொடுக்காம இருக்கிறதுனால அவங்க வந்து டிஸ்னி ப்ளஸ் ஹாஸ்டர் கிட்ட வந்து பேச்சுவாக்கு நடந்தாங்க. டிஸ்னி ப்ளஸ் ஹாஸ்டர் என்ன தான் இவங்க கேட்ட தொகைக்கு வந்து கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாலும், அவங்க கேட்ட சேட்டலைட் ரைட்ஸ் காரணமாக இந்த சேட்டலைட் ரைட்ஸ் முன்னாடி வந்து சன் டிவி கிட்ட வந்து டாக்டரோட சேட்டலைட் ரைட்ஸ் விற்கப்பட்டதுனால அவங்க திருப்பி தர முடியாதனால இந்த மூவி வந்து டிஸ்னி ப்ளஸ் ஹாஸ்டாரில் ரிலீஸ் ஆகிறது வந்து ஒரு பெரிய சிக்கல் இருந்தது. ஸோ இந்த சமயத்தில் வந்து அவங்க திருப்பியுமே அமேசான் பிரைம் வீடியோ கிட்டே நெட்ஃப்ளிக்ஸ் கிட்டேயுமே வந்து அவங்க பேச்சுவாங்க நடத்தின்னு இருக்காங்க. இது வந்து இந்த டேட்டில் தான் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அஃபிஷியலான கன்ஃபர்மேஷன் வந்து இது கிடைக்காம இருந்தது. இந்த மூவியோட டேரக்டரான நெல்சன் திலீப்குமார் வந்து இவரோட பர்த்டே வந்து ஜூன் 21ஆம் தேதி. அவர் பர்த்டே அன்றைக்கி இந்த டாக்டர் மூவிலேருந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு ட்ரெய்லர் இல்லாட்டி ஒரு கிளிம்ஸ் மாதிரி வந்து ரிலீஸ் பண்ணி இந்த தேதியில் வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கிட்டேயும் வந்து இவங்க ஓடிடி பிளாட்ஃபார்ம் கிட்ட வந்து பேச்சுவாக்கு நடத்தி முடிச்சிட்டாங்க அப்படின்னா தான் வந்து அந்த மாதிரி டேட் போட வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா சிம்பிளாக வந்து ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணிட்டு போக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மூவிக்கு அப்புறம் நெல்சன் திலீப்குமார் வந்து டைரக்ட் பண்ணுற மூவி தான் நம்ம தளபதி 65. இந்த மூவிக்கான அப்டேட் வந்து, அதாவது டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வந்து அவர் பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் ஆக போடும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு நியூஸ் வந்து வைரலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கார்த்திக் சாரோட கெரியர்லேயே வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் இட்டு கொடுத்த மூவி தான் வந்து கைதி. இந்த மூவி வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இதோட செகண்ட் பாகத்துக்கு வந்து எழுந்தது. அதனால இந்த மூவியோட செகண்ட் பார்ட் எடுக்க ப்ரொடக்ஷன் டீம் வந்து தயாராக இருந்தாலும், இந்த மூவியோட டைரக்டரான லோகேஷ் கனகராஜ் ஹீரோவான கார்த்திக்குமே வந்து இப்போ வந்து பிஸியாக இருக்கிற காரணத்தினால இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட ஒர்க்கை முடிச்சுட்டு வந்தாங்கன்னா கைதி 2வோட ஷூட்டிங் எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியுமே வந்து ஒரு நியூஸ் வந்து கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம தனுஷ் சாரோட நடிப்பில் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் ரிலீஸ் ஆக இருக்கிற மூவி தான் வந்து நம்ம ஜகமே தந்திரம். இந்த மூவி வந்து ஜூன் 18ஆம் தேதி வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து பிரம்மாண்டமாக ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அதுக்கான ட்ரெய்லர் வந்து ஜூனோட 1st வீக்கில் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து 18 லாங்குவேஜஸில் வந்து வேர்ல்டு வைடாக ரிலீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியுமே வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த 18 லாங்குவேஜஸோட டப்பிங்குமே வந்து அவங்க முடிச்சு படத்தை வந்து கையில் ரெடியாக வச்சுருக்காங்களாமா. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த மாதிரி சினிமா அப்படியே தமிழ் வீடியோஸை பார்க்கணும் வச்சு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே கிரேட் அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களை அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு அந்த சினி தமிழ். நவ் பை கைஸ்.